அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமாக ரமண மகரிஷியோட லைஃப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வாழ்க்கையில் நடந்த மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த பகுதியில் என்ன பார்க்கணும்னா, அந்த இருக்கிற மக்களுக்கும் ரமண மகரிஷிக்கும் இருந்த ஒரு பிணைப்பை பற்றி பார்க்கலாம். விருப்பாட்சி குகையில் ரமணர் தங்கியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து சுள்ளி பொறுக்கிறது, விறகு வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அந்த எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது ரமணரை வந்து மீட் பண்ணுவாங்க, அவர்கிட்ட வந்து வணங்குவாங்க, அவரை வந்து போற்றி பாடுவாங்க. அது எல்லாமே வந்து அவர் சாதாரணமாக ஏற்றுக்கிட்டார். அதே போல் அந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணார் ரமணர் வந்து, அவங்களுக்காக கஞ்சி வந்து தயார் பண்ணி அவங்க வரவங்களுக்கெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாருமே வந்து அந்த பகுதியில் போகிறவங்க நின்று அதை வாங்கி குடிச்சிட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் அவருக்கும் உண்டான நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஒவ்வொருமே அவரை வந்து தன்னோட தந்தையாக நினச்சாங்க, சில பேர் வந்து தாயாகவே நினச்சாங்க, சில பேர் ஒரு நண்பன் மாதிரி அவர் கூட பழகினாங்க. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் குருவை வந்து குருவாக பார்த்தா மட்டும்தான் குருக்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைக்கும். ஒரு அம்மாவை பார்த்தோம்னா அம்மா கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அதான் நமக்கு கிடைக்கும். அப்பாவை பார்க்கும்போது, அண்ணனாக பார்க்கும்போது, நண்பனாக பார்க்கும்போது அந்தந்த உறவுக்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். எப்போ குருவாக மட்டுமே பார்க்கும்போதும் இந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ரமண மகரிஷிக்கு இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அவன் அப்படி வெளிப்படுத்திக்கிட்டே கிடையாதே கிடையாது. மக்கள் தான் அவளை வந்து அவர் பெரிய மகான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, அவள் என்றைக்குமே தன்னை வந்து பெருசாக அவள் வந்து விளம்பரப்படுத்துக்கிறதே கிடையாது. ஒரு சம்பவம் வந்து என்னென்னா, ரமணனோட சித்தப்பா வந்து நெல்லையப்பல் வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து அடிக்கடி வந்து ரமணர் தேடி வராரு. என்னென்னா, இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுங்க சொல்லி வராரு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, எப்பவுமே விருப்பாட்சி குகையில் ரமணர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பார், வெளியே எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ சித்தப்பா வரும்போது என்னென்னா, ரமணர் வந்து வாசல்படியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார், எதிர்க்க வந்து அந்த இளைஞன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ சித்தப்பாவுக்கு வந்து ரமணனோட முதுகு தான் தெரியும். அப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தோட விளக்கம் சொல்லும் போது சித்தப்பாவும் கிட்ட வந்து கேட்குறாரு. என்னென்னா, பிரம்மத்தை படைத்தான், பிரம்மபுத்திரர்களான நாலு பேர் இருக்காங்க, சனகர், சனந்தனர், சனத் சுஜாதன், சனத்குமாரர். இந்த நாலு பேரும் வந்து என்னென்னா, இந்த உலகத்தோட இன்பத்துக்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அப்படி அப்பா சொல்லும்போது அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக கேர் பண்ணல. இல்லை, இந்த உலகத்தோட உண்மை வந்து வேறு ஏதோ இருக்குது, நாங்கள் அதை தேடி போகிறோம், இந்த உலகத்தோட இன்பம் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாலு பேர் வந்து, எது உண்மை, இந்த உலகம் எதுக்காக தோன்றியது, நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், அப்படி அதுக்காக தேடி போகும்போது அப்பா அவங்களுக்கு சாட்சியாக வர்றதுதான் பரமேஸ்வரன். இந்த சிவபெருமானே வந்து தட்சிணாமூர்த்தியாக வரார். தட்சிணாமூர்த்தியாக வந்து அவங்க நாலு பேரையும் தன்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறாரு. அதுதான் வந்து எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சன்னதி இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா கீழே நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பிரம்மதேவரோட நான்கு புதல்வர்கள். என்ன ஆகுதுன்னா, அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்த மௌனம், அந்த மௌனம் வந்து அந்த நாலு பேர்கிட்ட போய் ரீச் ஆகுது. அந்த ரீச் ஆனவுடனே அந்த மௌனம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. பெரிய அளவு கேள்வி பதிலுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மௌனம் தான் பரிமாற்றமாக அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்குமே தவிர பெரிய அளவு வந்து கான்வர்சேஷன்லாம் இருக்காது. அந்த மௌனமே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான விளக்கத்தை வந்து தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காருங்கிறத அந்த பையன்கிட்ட வந்து ரொம்ப எளிமையாக விளக்குவார். அதை கேட்டோன்னு சித்தப்பா வந்து, இவர் வந்து ரமணர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, உண்மையிலேயே மிகப்பெரிய மகான் தான். அதே போல் இந்த விருப்பாட்சி குகையில் வந்து நிறைய கான்வர்சேஷன்லாம் போகாது. எல்லாருமே என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லணும்னு வருவாங்க. ஆனால் ரமணருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தவனு எதுவுமே வராது, எந்த ஒரு தாட்டும் வராது. அதை சொல்லணும், இதை சொல்லணும், இதை பற்றி புலம்பணும், இல்லை இதை பற்றி கேட்கணும், எதுவுமே வந்து அவங்க மைண்டில் இருக்காது. அவங்க மைண்டு வந்து அமைதியாகிடும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ரமணர்கிட்ட இருந்த மௌனம் வந்து அவங்களுக்குள்ளே ஊடுருவிச்சு. ஊடுருவினா அந்த மனம் வந்து ஒடுங்க ஆரம்பிச்சது. மனம் ஒடுங்க ஒடுங்க எண்ணம் வந்து ஒடுங்க ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ளே வந்து மௌனம் வந்தது. இப்படி தான், இந்த ப்ராசஸ் தான் ரமணரை தேடி போய் வந்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மௌனம் தான் வந்து இறை. இறை எந்த தன்மையில் இருக்கான்னா, எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. இந்த மௌனத்தில் என்ன நடக்குதுன்னா, எண்ணம் இல்லாத நிலைக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகுது. பொதுவாகவே மௌனம்ங்கிறது என்னென்னா,
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவும் பேசக்கூடாது அதுதான் மௌனம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம எண்ணம் கூட மனதிலிருந்து ஏறக்கூடாது, அதுதான் மௌனம். அந்த ஒரு மௌனத்தை தான் ரமணர் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாரு. அதை தான் வந்து தட்சிணாமூர்த்தி தன்னோட ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருந்தார். இந்த விளக்கங்களை கேட்க கேட்க அவரோட சித்தப்பாவுக்கு வந்து இவர் வந்து ஆன்மீகத்தில் இப்படி போயிட்டாரேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், இந்த சம்பவத்தை பிறகு இவர் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு மகான் தான் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அடுத்தது ஒரு சம்பவம் என்னென்னா, ரமணருக்கு வந்து நிறைய பேரால் பயன் அடைஞ்சிருக்காங்க. ரமணருக்கும் யார் வந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, கடவுள் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாருக்காரு. அதில் முக்கிய முக்கியமானது என்னென்னா, கடுக்காய். ரமணருக்கும் வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு. இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து கடுக்காயை தான் வந்து அவர் பயன்படுத்தியிருந்தார். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, கடுக்காய் வந்து தீந்து போச்சு. அப்போது எப்போவுமே சப்ளை பண்ணுறவர்கிட்ட கடுக்காயும் கேட்கறதுக்காக தன்னோட பழனிசாமி, அவர் தான் சீடர், அவர்கிட்ட சொல்லுவார், கடுக்காய் காலி ஆகிடுச்சுப்பா, அந்த ஏற்கனவே சப்ளை பண்ணுறவர்கள் அவர்கிட்ட நீ சொல்லுன்ட்டு. அப்போ சொல்லி முடித்த அந்த டைமில் ஒருத்தர் குகைக்கு, விருப்பாக்ஷ குகைக்கு வரார். அவர் வந்து அடிக்கடி ரமணனை பார்த்துட்டு போகிறவர் தான். அந்த மாதிரி எப்பவும் போல் அவரை பார்த்துட்டு வணங்கிட்டு போகும்போது, அப்போ அவர் கேட்பார் ரமணர்கிட்ட, உங்களுக்கு எதாவது கடுக்காய் எதாவது தேவைப்படுதா? ஆமாப்பா தேவைப்படுதுன்ட்டு. இல்லை, நான் வரும்போது ஒரு மாட்டு வண்டியிலேருந்து கடுக்காய் மூட்டையாக எடுத்துகிட்டு போகிறாங்க போலது, அதுலேருந்து சில கடுக்காய்கள் சிந்திருச்சு, அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய இருக்குது, அது அவ்வளோ இது எனக்கு தேவைப்படாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டு போனார். இப்போ தான் வந்து ரமணர் வந்து கடுக்காய் கிடைக்குமா சொல்லிட்டு பழனிசாமிகிட்ட கேட்டார். அப்போவே வந்து அடுத்த சாமியுமே உள்ளே வந்தவர் வந்து அவர் வந்து கடுக்காயை கொடுத்துட்டு போகிறார். இது யார் வந்து யாரோட செயலாக இருக்கும், எதற்காக அந்த மாட்டு வண்டியில் அந்த கடுக்காய் வந்து கீழே விழுந்துச்சு, எதுக்காக இவர் அதை கலெக்ட் பண்ணார், எல்லாமே வந்து இறையோட செயல் தான். ரமணர் வந்து இறையோட ஒன்றி இருந்தாலும் கூட இறை வந்து ரமணர் கேட்ட அடுத்த நிமிஷமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கும், அதுவும் வந்து உணவை பற்றி தான், உலர் திராட்சை. உலர் திராட்சை வந்து அவர் அதிகமாக அவர் எப்போல்லாம் தேவை அப்போல்லாம் எடுத்துப்பார். அதே மாதிரி டைமில் இந்த உலர் திராட்சை வந்து காலி ஆகிடுச்சு, சப்ளை பண்ணுறவரும் அவருக்கு வந்து சப்ளை பண்ணலை. சரி, உலர் திராட்சை எங்கே கொண்டு பழனிசாமி வந்து கடைக்கு போகும்போது எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து ரமணருக்கு வந்து உலர் திராட்சை கிடைக்குமான்னு பழனிசாமிகிட்ட கேட்டிருக்காரு. அப்போ எல்லா கடைக்கும் சாத்துக்கிட்டு இருக்க டைம், இப்போ ஒரே ஒரு கடை தான் சாத்த போகிறாங்க. அப்போது அவர் பழனிசாமி போனவுடனே அந்த கடைக்காரன் வந்து முதல்ல கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுக்கு உலர் திராட்சை வந்து உங்களுக்கு தேவைப்படுதா? என்கிட்ட நிறைய இருக்குது, ஸ்டாக் புதுசாக வந்திருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது பழனிசாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி சொல்லிட்டு உலர் திராட்சை வாங்கிட்டு போய் ரமணருக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து தற்செயலான விஷயமே கிடையாது. இறை வந்து ரமணருக்கு அவர் என்ன நினைச்சாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருந்துச்சு. பொதுவாக வந்து ஞானிகளுக்கு வந்து எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. அப்படி விருப்பமே இல்லாத ஒரு ஞானிக்கு கூட தன்னோட ஏதாவது தேவைன்னு நினச்சா உடனே வந்து இறைவன் வந்து நிறைவேற்றி தராரு. ரமணருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக இந்த கடுக்காயை பற்றி சொல்லுவாங்க, உலர் திராட்சையை பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம்னா, அவருக்கும் வந்து பல்லுவலிலாம் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவ்வளோ பெரிய மகானாக இருக்கார், அவருக்கும் வந்து மலச்சிக்கல் இருக்குது, அவருக்கும் முட்டி வலி இருக்குது, பல்லு வலி வருது. என்னென்னா, அவரோ மகா புருஷர்கள் மகா அவதார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மனித வடிவில் வரும்போது மனிதர்களால் என்னென்ன துயரங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்களோ அதே துன்பத்தை தான் ரமணரும் அனுபவித்தார். அப்படி தான் வந்து அவர் பல்லு வலிக்கும் வந்தது. புகையிலையை வந்து வச்சா பல் வலி தீரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து புகையிலை வந்து கிடைக்கல. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் மூக்குப்பொடி வச்சுருந்தார். மூக்குப்பொடி எடுத்து ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த பல்லு வலியில் வச்சவனே பல்லு வலி அப்படியே நின்றுடுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் இறைவன் வந்து அவர் மூலமாக அதை அனுப்பியிருக்காரு. ஸோ இறைவனோட செயல்கள் வந்து ரொம்ப அற்புதங்கள் ரமணோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ரமணரும் மக பல விஷயங்களை வந்து மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அவரோட எளிமை தான் அவரோட மிகப்பெரிய பலமே. தன்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த சித்தராக அவர் என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்தினதே கிடையாது. அவர் தேடி வரவங்களுக்கு அவர் கொடுத்தது என்னன்னா, அமைதியை தான் கொடுத்தாரு, நிம்மதியை கொடுத்தாரு, மகிழ்ச்சியை கொடுத்தாரு, ஆனந்தத்தை கொடுத்தாரு. இதுதான் வந்து ரமணர் வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்த விஷயம். ஸோ ரமணர் வந்து விருப்பாக்ஷ குகையில் போய்
தவம் பண்ணுறதால அந்த குகை வந்து சிறப்பானதே தவிர அந்த குகை வந்து சிறப்பாக இருக்கிறதால அந்த ரமணருக்கு அந்த நிலை கிடையாது. யாராக இருந்தாலுமே சரி, தன்னை வந்து சிறப்பாக மாற்றிக்கிட்டோமா, எங்கே போய் நம்ம உட்கார்ந்தாலும் அந்த இறையோட ஆற்றல் நமக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது ரமணரும் அதுதான் பயன்படுத்தினார். இறை ஆற்றலை நமக்கு அவருக்குள்ளே ரிசீவ் பண்ணி வரக்கூடிய மக்களுக்கு நிறைய அந்த விஷயங்களை வந்து எடுத்து சொன்னார். அதுவும் மௌனத்தால் தான் நிறைய சொன்னார். ரொம்ப தேவையாக இருக்கும்போது தான் வார்த்தைகளை பயன்படுத்தினா தவிர எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதை எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.